வணக்கம்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பாருங்கள். வாழ்க்கையில கடந்து போகும்போது எல்லா சூழ்நிலைகளுமே கரெக்டா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சில நேரங்கள் சூழ்நிலைகள் கரெக்டா இல்லாம இருக்கும். அப்படி நினைக்கும் போது தனிப்பட்ட வாழ்க்கையில சிந்திக்கும் போது என்னன்னா, என் வாழ்க்கையே வேஸ்டா இருக்குது, என் லைஃபே வேஸ்டா இருக்குது, எதை தொட்டாலும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி நினைப்பேன். சில நேரங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்ன, நீ இந்த உலகத்துல பிறந்ததே வேஸ்ட், எதுக்குதான் இந்த உலகத்துல பிறந்தியோ வேஸ்ட், எது தொட்டாலும் பொண்ணாக விலங்கலை, எல்லாம் தண்டம், எல்லாம் வேஸ்ட், எல்லாமே நஷ்டம் என்று சொல்றாங்க. இதனால தனிப்பட்ட விதத்துல எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு குற்ற மனசாட்சி உள்ளவர்களாக, தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்க இந்த உலகத்துல பிறந்துட்டீங்க, நீங்க இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பாக உங்க குடும்பம் எப்படி இருந்தது தெரியாது. ஆனா நீங்க இந்த உலகத்துல பிறந்தத பிறகு, இதற்கு பிறகு உங்க தலைமுறை வாழ்க்கையில பார்க்கும் போது எப்படி இருக்கும் என்றால், இந்த லெவல் இல்லை, இதை விட வேற லெவல் இருக்கும். ஆம், ஆபிரகாம் ஒருவனை அழைக்கும் பொழுது அதுக்குன்பாக அவனுடைய குடும்பத்து லெவல், அவனுடைய பாரம்பரியங்களை எப்படி இருந்தது தெரியும். ஆனா ஆபிரகாமுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக வெளிப்பட்டான். ஆம், ஏனென்றால் அவன் மேல அந்த வாக்கு தத்துவம், உங்கள் மேல அந்த வாக்கு தத்துவம் இருக்கிறது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறது. உங்க தலைமுறையில நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, உங்க தலைமுறையில இருந்து சரித்திரங்கள் எழுதப்படும். உங்களுக்கு முன்பாக ரேஷன் கார்டை கூட இல்லாம இருக்கலாம், ஆதார் அட்டை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு முன்பாக. ஆனா உங்களுக்கு பின்பாக இந்த உலகம் சரித்திரத்தை எழுதும் போது உங்க பேர் அதில் இடம்பெறும். நீங்க சாதிச்சிருப்பீங்க, நீங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய வெற்றி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஏனென்றால் தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற பிரமாதமான ஊழியம், உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற வேலை ஸ்தலங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், படிப்புகள், தொழில்கள், பிசினஸ்கள், கான்ட்ராக்டுகள், இன்னும் பல பல விதமான காரியத்தை கொண்டு போய் தேவன் நிக்க வைத்த ஒரு அருமையான ஒரு துறையில ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களை நிக்க வச்சுக்கிறார். ஏனென்றால் இதுல இருந்து உங்க சரித்திரங்கள் எழுதப்படும். அந்த சரித்திரங்கள் எழுதப்படும் போது ஒட்டுமொத்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். அப்படி ஆச்சரியப்படும் போது என்ன நடக்குது என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடை பெறுகிறேன். உங்க நண்பன் ரவி பெரியப்பாளையம்.